வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நாம் ஊரில் இருக்கின்ற பொழுது நாம் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற தெரு சின்னதாக இருக்கும். வெளியே பிரதான சாலைக்கு வந்தால் அந்த சாலை பெரிதாக இருக்கும். அதன் பிறகு நாம் சென்னைக்கு வந்தால் மவுண்ட் ரோடு பெரிதாக இருக்கும். அதே நேரம் நியூயார்க் நகர் சென்றால் அங்கே அகலமான ரோட்டை பார்க்கலாம். நியூயார்க்கிலே இருக்கின்றவர் நமது ரோடு தான் மிகப்பெரியது என்று நினைத்து கொண்டிருப்பார். கிராமத்திலே இருந்து சென்றவர் தன் வீடு இருந்த தெருவு, மெயின் சாலையிலே இருக்கின்ற தெருவு, இந்த அகலத்தையெல்லாம் பார்த்து நியூயார்க்கில் இருப்பது பெரிதாக இருக்கிறது என்று நினைப்பார். ஆனால் அதற்கு அடிப்படை நாம் கடப்பதற்கு பயன்படுத்துகின்ற சாலை. ஆரம்பத்தில் மண்ணாக இருக்கும், அதன் பிறகு செம்மண்ணாக மாறும், சரலாகும், தாராகும், அல்லது கான்கிரீட் ரோடாக பிறகு மாறும். இதுதான். ஆனால் அடிப்படை நாம் ஒரு இடத்தை கடப்பதற்கு நடைபாதை தேவை. சிறிதாக இருந்து பெரிதாக அது அமைகின்றது. கருத்து ஒன்றுதான். இப்படித்தான் பாரத கதையை ஒரு சொற்பொழிவாளர் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சொன்னார், போர்க்களத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் போருக்கு தயாராக இருந்த நேரத்தில் அர்ஜுனன் எப்படி போரிட வேண்டும், எப்படி தன்மையாக இருக்க வேண்டும் என்பதை கிருஷ்ண பரமாத்மார் அத்தியாயமாக கீதா உபதேசம் செய்தார் என்று அந்த சொற்பொழிவாளர் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு மாணவன் கேட்டான், போர்க்களத்தில் நிற்கின்ற பொழுது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு 18 அத்தியாயத்தை எப்படி போதிக்க முடியும், அப்படி போதித்தால் ஒரு நாளாகிவிடுமே என்று அவன் கேட்டான். அந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்தவர் நமது ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள். அவர் அந்த பேச்சாளரிடம் சொன்னார், அந்த இளைஞனுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த மாணவனை பார்த்து சொன்னார், நமது வீட்டில் ஒரு பெரியவரின் படம் தேவைப்படும், ஆனால் தனியாக பெரிய படம் இருக்காது, ஆனால் நம் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்திருப்போம், அந்த போட்டோவில் ஒரு இடத்தில் சின்னதாக அந்த பெரியவர் படம் இருக்கும், நாம் அதை என்ன செய்கிறோம், அந்த படத்தை ஸ்டுடியோவுக்கு கொண்டு சென்று பெரிதாக்கி நாம் பெரிய படமாக மாற்றுகிறோம். முதலில் பார்க்கின்ற நேரத்தில் அது சிறிய படமாக அந்த குரூப் போட்டோவில் இருந்தது, அதை நாம் ஸ்டுடியோவில் சென்று பெரிதாக மாட்டிக்கொள்கிறோம், சிறியது பெரியதாக மாறியது. அப்படித்தான் அங்கே கிருஷ்ண பரமாத்மா 18 வரிகளில் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசத்தை சொன்னார். அந்த பாரதத்தை எழுதிய வியாசர் அதன் பிறகு அமைதியாக இருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக 18 அத்தியாயத்தை விரிவாக எழுதினார். எனவே வியாசர் எழுதிய 18 அத்தியாயமும் போர்க்களத்திலே போதிக்கப்பட்டதா என்றால் இல்லை, அப்படி முடியவும் செய்யாது. சிறிதாக இருந்த தெரு பெரிதாக மாறுவது போல், சிறிதாக இருந்த படம் அந்த கூட்டத்திலே இருந்து பெரிதாக மாறுவது போல், அங்கே கீதா உபதேசம் 18 அத்தியாயங்களாக வளர்ந்தது என்று ராஜகோபாலாச்சாரியர் அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள். இதுதான் வாழ்க்கை. குறிப்புணர்ந்து செயல்படுவது, குறிப்பு ஆற்றலால் நாம் பெரிய விஷயங்களை சொல்வது என்பதெல்லாம் இப்படித்தான். எனவே வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை நாம் உணர்கிறோம், ஆழ பதித்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் வாழ்க்கையில் வெற்றியாளனாக மாறும். அந்த மாறுகின்ற வாழ்க்கை பலனுள்ளதாக இருக்கும். ராஜகோபாலாச்சாரியார் ஐயா அவர்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அந்த இளைஞனின் கேள்வி அவரை உடனடியாக பதில் சொல்ல வைத்தது. காரணம், அந்த பேச்சாளர் எந்த அளவுக்கு பதில் சொல்லுவாரோ என்ற ஐயமும் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது தான் அந்த பாரதத்தை நன்றாக படித்தவர் என்ற நோக்கத்திலும் அவர் சொல்லியிருக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் பயனுள்ள பகுதியாக மாறும்.
எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் ஒவ்வொரு கருத்தையும் உள்வாங்கி வாழ்க்கையில் வெற்றியாளராக மாற வேண்டும். வெற்றி படிக்கட்டு நிகழ்வு தினமும் காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் தொடர்ந்து வரும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.